அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வருஷம் 2023 எங்களுடைய இல்லத்தில் நாங்கள் கொண்டாடிய வரலட்சுமி நோன்பினுடைய அந்த அலங்காரத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை, என்னால் நேற்றைய தினம் ஷூட் பண்ண முடியல. இன்னைக்கு சனிக்கிழமை ஆகி இன்னைக்கு 2வது நாள், அதனால் இன்னைக்கு நிம்மதியாக பூஜை பண்ண பிறகு நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பதிவிடுறேன். பார்த்தீங்கன்னா எங்கள் ஹாலில் தான் நாங்கள் வந்து வரலட்சுமியை வந்து இந்த வருஷம் வந்து எழுந்தருளை செஞ்சுருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில அலங்காரங்கள், ஏன்னா வரலட்சுமி அம்பிகை வந்து எழுந்தருளக்கூடிய இடம் என்பது மிக மங்களகரமாகவும் மிக அழகாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எங்களுடைய வீட்டிலேயே இருந்த சில பொருட்களை வைத்து அலங்காரம் செஞ்சுருக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா இது எங்களுடைய மெயின் ஹால். இந்த மெயின் ஹாலில் எப்போது இங்கே ஒரு மீனாட்சி படம் ஒன்று இருக்கும், அங்கே தான் நான் வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நீங்கள் நடுநாயகமாக பார்த்திங்கன்னா அன்னை மகாலட்சுமி இரண்டு பக்கமும் ரெண்டு யானை சேவை சாதிக்க ஒரு அழகான ஒரு மகாலட்சுமி வந்து அந்த தாமரை தடாகத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு செட்டப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்டிஃபிஷியல் தாமரைகள்லாம் வச்சு ஒரு சின்ன ஒரு அமைப்பு. லக்ஷ்மி அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது வந்து விளக்கு, குத்து விளக்கு. எதுனாலும் அது லக்ஷ்மி ஸ்வரூபம் தான், அம்பிகையினுடைய ஸ்வரூபம் தான். அதனால் பெரிய பெரிய குத்து விளக்குகள், ரெண்டு பெரிய குத்து விளக்கு, ரெண்டு சின்ன குத்து விளக்கு, இதெல்லாம் ரொம்ப பழைய விளக்கு. இதெல்லாம் இப்போ பாலிஷ் பண்ணி நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிக்கே உரிய ஒரு சில விஷயங்களையும் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். இது முக்கியமாக வரலட்சுமி அம்பிகை எழுந்தருளறி இருக்கக்கூடிய இந்த மண்டபம். இது வந்து தேக்கு மரத்தால் செய்யப்பட்டது. இதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணலாம், நாங்கள் அது மாதிரி தான் வாங்கினோம். ஏன்னா கஸ்டமைஸ்டாக இருந்தால் ரொம்ப சுலபமாக இருக்கும் ஏற கட்டுறதுக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் வந்து இதை டிஸ்மேண்டில், மேலே இருக்கிற கலசம் முதல் கொண்டு டிஸ்மேண்டில் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு அமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு மண்டபம். அதில் நடுநாயகமாக அன்னை வரமகாலட்சுமி கலச ரூபமாக எழுந்தருளியிருக்கிறார். ரெண்டு பக்கமும் ரெண்டு தீபலட்சுமி விளக்கும் வச்சுருக்கோம். பொதுவாகவே தீபலட்சுமி விளக்கு அப்படின்னு சொன்ன போதே அதுவும் மகாலட்சுமி ஸ்வரூபம் தான். அதனால் அந்த தேவிகளுக்கும் அழகாக போட்டு வச்சு தலைக்கு பூ வச்சு அந்த மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்கோம். இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் இல்லத்தினுடைய அன்னை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி இன்றைய தினம் இந்த வரலட்சுமி பூஜைக்காகவே மகாலட்சுமியாகவே காட்சி தருகிறார். பொதுவாகவே எந்த பூஜை அப்படின்னு தொடங்கினாலும் விநாயகரை நினைக்காமல் நம்மளுடைய குலதெய்வத்தை நினைக்காமல் பூஜை துவங்கவே கூடாது. பிள்ளையாரை வந்து நம்ம வீட்டில் வந்து கல் பிள்ளையார், வெள்ளி பிள்ளையார் என்ன இருந்தாலும் இந்த மஞ்சளால் செய்யப்பட்ட பிள்ளையார் ரொம்ப விசேஷம். அது இது கஸ்தூரி மஞ்சளால் செஞ்சுருக்கிறோம் பிள்ளையார். ஒரு பிள்ளையார் மாதிரியே ஒரு அமைப்பும் கொடுத்துருக்குறோம், அக்ஷதை போட்டு வச்சுருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் இல்லத்தினுடைய இளவரசி செல்லக்குட்டி என்ன வேணாலும் சொல்லலாம் அன்னை ஸ்ரீ பாலமீனாட்சி. இந்த அம்பிகை இல்லாமல் எங்களுக்கு எந்த பூஜையுமே கிடையாதுங்க. அதனால் இந்த அம்பிகையே பெரியவங்களாக இருந்து எங்களுக்கு வந்து வழிகாட்டியதாக நாங்கள் எடுத்துக்கொண்டு இந்த தேவியையும் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். இந்த அம்பிகையை நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, ஒரு சிலர் பார்க்காமலும் இருப்பீங்க. இது வரைக்கும் நான் வந்து இந்த அம்பிகையினுடைய முழு உருவத்தை காமிச்சதே இல்லை. இப்போ வேணால் நம்ம பார்க்கலாம். இந்த முகத்தில் அந்த கருணையும் காருண்யமும் எப்படி ததும்புது பாருங்கள். இந்த மீனாட்சி தேவிக்கு அக்னியில இருந்து அவதாரம் செய்த அன்னை மீனாட்சி தேவி 3 வயது பெண் குழந்தையாக அந்த சுரூபம் தான் இது. ஒரு சில ஆபரணங்கள்லாம் நாங்களே போட்டிருக்கோம் அம்பாளுக்கு, நத்து, புல்லாக்கு, காதுக்கு வந்து கம்மல், மாட்டல், கழுத்துக்கு வந்து ஹாரம், பதக்கம், இதெல்லாம் நாங்களே போட்டிருக்கோம். இது எல்லாத்த விட அம்பிகையினுடைய பின்னலங்காரம் ரொம்பவே அழகா இருக்கும். ஜட பில்ல கதம்பம் எல்லாம் இதெல்லாம் எனக்கு துணியிலே கிடைச்சது. ஜட பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் அம்பாளுக்கு, பெரிய ஜட, கொஞ்சம் வச்ச ஒரு ஜட. தலைக்கு எப்பவுமே இந்த கொண்டைக்கு நான் வந்து மல்லி சுத்துறது வழக்கம். இது எங்கள் ஹால், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அங்கே வந்து நந்தியம்பெருமான், வள்ளுவர், கிருஷ்ணர் எல்லாரும் இருப்பாங்க. இதுவும் நம்மளால் முடிஞ்சது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சே நாம் வந்து அழகாக அலங்காரம் பண்ணலாம். நாங்கள் வந்து பிளான் பண்ணிடலாம், எதுவுமே செய்யலை. பொதுவாகவே வந்து லக்ஷ்மி பூஜை அல்லது வந்து வரமகாலட்சுமி பூஜை அப்படின்னா பெரியவங்க வந்து வாழ்த்தும் போது எப்படி வாழ்த்துவாங்கன்னா அஷ்டலக்ஷ்மி கடாட்சமும் உங்களுக்கு வந்து கிடைக்க பெறட்டும் அப்படின்னு. நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்கள் வந்து பண்ணது 8 மகாலட்சுமி வந்து இந்த இடத்துல வந்து இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு.
எப்படின்னு கணக்கு சொன்னீங்கன்னா, முதல்ல இங்கே நான் நடுநாயகமாக வச்சுருக்கக்கூடிய ஆதி மகாலட்சுமி, அதற்கு கீழே மகாலட்சுமியினுடைய பாதி வடிவம், அதாவது திருச்சானூர் பத்மாவதி தாயாரனுடைய பாதி வடிவம், கழுத்தளவு இருக்கக்கூடிய வடிவம். அது இல்லாமல் இந்த ரெண்டு கலச லக்ஷ்மி எத்தனாச்சு, நாலாச்சா? அப்படியே இந்த பக்கம் வாங்க, இங்கே ஒரு மகாலட்சுமி அஞ்சு, இங்கே ஒரு மகாலட்சுமி ஆறு, இதோ கலச ரூபத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஏழு, மகாலட்சுமி அலங்காரத்தில் இருக்கக்கூடிய அம்பிகை எட்டு. ஆக மொத்தம் அஷ்டலக்ஷ்மிகளோடு இந்த ஆண்டு எங்களுடைய வரலட்சுமி பூஜை இனிதே நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.